ரஞ்சுஸ் ஃப்ரீ டைம் வ்ளாக்ஸ். இன்னைக்கு வ்ளாக்ல நம்ம முருங்கீரை எண்ணெயே இல்லாம எப்படி பொரியல் பண்றதுன்னு தான் பார்க்க போறோம். அதுக்கு வேணுங்கிற இன்கிரீடியன்ஸ் இங்க வச்சிருக்கேன், வாங்க பார்த்துடலாம். இது முருங்கீரை நல்லா கழுவி காய வச்சு வச்சிருக்கேன். இது வேர்க்கடலை, இதை நல்லா வறுத்துட்டு தோல் எடுத்துட்டு வச்சிருக்கேன். இது ஒரு 10 பல் அளவு பூண்டு இருக்கும், 2 காஞ்ச மிளகாய் எடுத்துருக்கேன். இது கூட உப்பு போட்டு சேர்த்துக்க போறோம், அவ்வளோதான். இனி வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு எண்ணெயே அவசியம் இல்லை இந்த முருங்கீரை ப்ரிப்பரேஷனுக்கு. இப்போ நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணி இந்த மாதிரி ஒரு கடாய் வச்சிருக்கேன். தண்ணி இந்த அளவுக்கு யூஸ் பண்றேன், இதுவே போதும். இதுல முருங்கீரைய கழுவி வச்சிருக்கேன், இதை ஆட் பண்ணிடுறேன். மூடிடலாம். இப்போ ஃப்ளேம் வச்சுக்கலாம். இப்போ நம்ம இதெல்லாம் மிக்சியில போட்டு அடிச்சுக்க போறோம். 2 காஞ்ச மிளகாய், 1 10 பல் பூண்டு. இது ஒரு நல்ல ஃப்ளேவரை கொடுக்கும். இந்த வேர்க்கடலை ரொம்ப மையா அரைக்கலாம்னா 1 கோஸ் பவுடரா தான் அடிச்சுக்க போறோம். இப்போ நம்ம உப்பே போடலை, ஸோ அத கீரைக்கு இந்த கலவைக்கு ரெண்டும் தேவையான அளவு உப்பு இதுல போட்டுக்கோங்க. போதும், எடுத்துடலாம். பாருங்க இந்த அளவுக்கு கோசா அடிச்சுக்கிட்டா போதும். இப்ப திறந்து பார்க்கலாம். பாருங்க பாதி வெந்துடுச்சு. இந்த தண்ணியும் இழுத்துக்கிட்டோம், நம்ம அதை கொட்டி கலந்துடலாம். பாருங்க இப்போ கீரையும் நல்லா வெந்துடுச்சு, தண்ணி எல்லாம் கூட இழுத்தாச்சு. இப்போ நம்ம அந்த நம்ம பவுடர் அடித்தோம் இல்லையா, காஞ்ச மிளகாய், உப்பு, பூண்டு, வேர்க்கடலை, வறுத்த வேர்க்கடலை, அதை ஆட் பண்ணிடலாம். அது இது கூட ஆட் பண்ணும்போது இந்த கீரையும் சேர்ந்து ஒரு நல்ல வாசனையாக நல்லா இருக்கும். நம்ம தண்ணி போடலை, ஆனா அந்த பூண்டு போட்டதால, பச்சை பூண்டு போட்டதால நம்மளுக்கு அந்த மாதிரி இருக்கு. கலந்துட்டா சரியா வந்துடும். இப்போ நம்ம கீரை பொரியல் ரெடி ஆயிடுச்சு, முருங்கீரை பொரியல் ரெடி ஆயிடுச்சு. இதுக்கு எண்ணெயே இல்லை, நீங்களும் இதை ட்ரை பண்ணுங்க. இது நல்லா டேஸ்டாகவும் இருக்கும். முருங்கீரை எல்லா விட்டமின்ஸும் இருக்கும் முருங்கீரையில். நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டேன். இது சாதத்துக்கு பொரியலாகவும் சாப்பிடலாம், நீங்க சாதத்திலேயே தனியா பிசைஞ்சிட்டும் சாப்பிடலாம். இது ரொம்ப நல்லா இருக்கும், டேஸ்டா இருக்கும். நீங்களும் இது ட்ரை பண்ணுங்க. எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்க, பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானை பிரஸ் பண்ண மறந்துடாதீங்க.